the Chennai Silks RD Sale. Up to 50% discount, the Chennai Silks. Vikatan TV நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் லெபனானில் நடந்த வெடிவிபத்து நம்ம யாராலையுமே அவ்வளவு எளிதில் கடந்து வர முடியாத ஒன்றாக இருந்தது. அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களுமே ரொம்பவே பரவலாக பகிரப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த வெடிவிபத்துக்கு காரணம் அமோனியம் நைட்ரேட்ன்ற வேதிப்பொருள்கள் தான் செய்திகள் வெளியாச்சு. இந்த சூழலில் தான் மேலும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் நம்மிடம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சென்னையை அடுத்த மணலியில் 37 கண்டெய்னர்களில் இந்த அமோனியம் நைட்ரேட் வேதிப்பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த அமோனியம் நைட்ரேட் எதற்காக இங்கு கொண்டு வரப்பட்டது, அதன் பின்னணி என்ன, எந்த நிறுவனத்துக்காக அந்த அமோனியம் நைட்ரேட் வாங்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. வேளாண் உரப்பொருட்கள் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக பயன்படுத்துகிற அமோனியம் நைட்ரேட்டை சில அமைப்புகள் வெடிகுண்டு தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற தகவல் பாதுகாப்பு படையினரால் அவ்வப்போது சொல்லப்பட்டுட்டே இருக்குது. 2007 ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியில் ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அது அப்போதைய ஆந்திர முதல்வர் ஜனார்தன ரெட்டியை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல். அந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் இந்த அமோனியம் நைட்ரேட் தான். அதன் பிறகு சென்ற வருடம் புல்வாமாவில் நடைபெற்ற கோர தாக்குதலுக்கும் காரணமான வெடிகுண்டில் இருந்ததும் இதே அமோனியம் நைட்ரேட் தான். இந்த சூழலில் தான் அமோனியம் நைட்ரேட் வெடிகுண்டு தயாரிப்பதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதை ரொம்பவே கவனமாக கையாளணும்னு சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. இப்போது மணலியில் 37 கண்டெய்னர்களில் சுங்க அதிகாரிகளால் வைக்கப்பட்டிருக்கிற அமோனியம் நைட்ரேட் எதற்காக அங்கே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற காரணத்தை பார்ப்போம். கரூர் ராயனூர் பகுதியில் உள்ள அம்மன் கெமிக்கல் நிறுவனம் குறைந்த அளவில் அமோனியம் நைட்ரேட்டில் வச்சு பட்டாசு பொருட்கள்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. கரூரை சுற்றி நிறைய கல்குவாரிகள் அந்த சமயத்தில் தொடங்க ஆரம்பித்தது. 2008 காலகட்டங்களில் வெறும் பட்டாசுகள் மட்டுமே தயாரிச்சுட்டு இருந்த அம்மன் கெமிக்கல் நிறுவனம் கல்குவாரிகளுக்கு தேவைப்படுவதற்கான வெடிபொருட்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் தான் அவர்களுக்கு அமோனியம் நைட்ரேட் அதிக அளவில் தேவைப்பட்டது. இதற்காக 2015 கொரியாவிலிருந்து 740 டன் அளவுள்ள அமோனியம் நைட்ரேட்டை இறக்குமதி செஞ்சாங்க. இங்கே தான் இந்த விஷயமே பூதாகரம் பிடிக்க ஆரம்பித்தது. ஏன் இந்த விஷயம் பூதாகரம் எடுக்குது அப்படின்னா, அமோனியம் நைட்ரேட்டை அனைவராலையுமே ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்ய முடியாது. ஏனென்றால் 2012 அமோனியம் நைட்ரேட் சட்டத்திருத்தத்தின்படி ஒரு நிறுவனம் அமோனியம் நைட்ரேட்டை விற்கணும் அப்படின்னா அவர்களுக்கு B3 லைசன்ஸ் தேவை. அதே நிறுவனம் வெளிநாடுகளிலிருந்தோ இல்லை வேறு மாநிலங்களிலிருந்தோ அமோனியம் நைட்ரேட்டை இறக்குமதி செய்ய வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு B5 லைசன்ஸ் தேவை. அம்மன் கெமிக்கல் நிறுவனம் 2014 விற்பதற்கு தேவையான B3 லைசன்ஸாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவர்கள் B5 லைசன்ஸ் தங்களிடம் இல்லாத சூழலில் அம்மன் கெமிக்கல் நிறுவனம் 2015 கொரியாவைச் சேர்ந்த ஹூண்டாய் நிறுவனத்திடம் அமோனியம் நைட்ரேட்டை ஆர்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் B5 லைசன்ஸ்க்கு அப்ளையும் செய்கிறாங்க. இந்த சூழலில் தான் கொரியாவிலிருந்து அமோனியம் நைட்ரேட் சென்னை துறைமுகத்தை வந்தடையுது. ஆனால் அம்மன் கெமிக்கல் நிறுவனத்தால் துறைமுகத்துக்கு வந்தடைஞ்ச அமோனியம் நைட்ரேட்டை எடுத்துச் செல்ல முடியலை. B5 லைசன்ஸ் இல்லாமலேயே அமோனியம் நைட்ரேட்டை இறக்குமதி செய்த காரணத்தினால அம்மன் கெமிக்கல் நிறுவனத்தினுடைய B3 லைசன்ஸையுமே ரத்து செய்து உத்தரவிட்டாங்க வெடிபொருட்கள் தலைமை கட்டுப்பாட்டாளர்கள். இதன் பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட அமோனியம் நைட்ரேட் முழுவதுமே 37 கண்டெய்னர்களில் சுங்க அதிகாரிகளால் எடுத்துச் செல்லப்பட்டு மணலியில் வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து அம்மன் கெமிக்கல் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்றாங்க. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2016 August 11 ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பில் ரொம்பவே கவனமாக நிறைய விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, 2012 மட்டுமே நாடு முழுவதும் 4000 டன் அமோனியம் நைட்ரேட் எங்கே போனதுன்னு தெரியாத அளவுக்கு காணாமல் போகப்பட்டிருக்கு. 2013 முதல் 4 16000 டன் அமோனியம் நைட்ரேட் எங்கே போனதுன்னே தெரியாமல் போயிருக்கு. இப்படி தொடர்ந்து அமோனியம் நைட்ரேட்கள் காணாமல் போயிட்டே இருக்கு. வெறும் 20 கிலோ அமோனியம் நைட்ரேட் இருந்தாலே 20 வெடிகுண்டுகள் தயாரிக்க முடியும். ஆனால் இவ்வளவு அமோனியம் நைட்ரேட்கள் காணாமல் போயிட்டே இருக்கு. இவெல்லாம் எங்க போச்சு, என்ன ஆச்சுங்கிறதே தெரியல. அரசு ரொம்பவே மெத்தனமாக இருக்காங்க இந்த விஷயத்தில். இப்படி இருக்கக்கூடாது, அரசு இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டணும்னு அவர்கள் கொடுத்த தீர்ப்பு நாடு முழுவதுமே பகீர் கிளப்புச்சு. மேலும் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மன் கெமிக்கல் நிறுவனத்துக்கு B5 லைசன்ஸ் வழங்குவது குறித்து நீதிமன்றம் எதுவுமே சொல்ல முடியாது, அதை அரசு தான் முடிவெடுக்க முடியும்னே அவங்க சொல்லிடுறாங்க. அதன் பிறகு மீண்டும் 2019 அம்மன் கெமிக்கல் நிறுவனம் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்கிறாங்க. அப்பையும் அவர்கள் 2016 சொன்ன தீர்ப்பையே உறுதி செஞ்சு இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க.
37 கண்டெய்னர்களில் அடைத்து வைக்கப்பட்டுகிற அந்த அமோனியம் நைட்ரேட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சுங்கத்துறை அதிகாரிகளிடம் பேசணும். அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 740 டன் அமோனியம் நைட்ரேட்டையும் ஏலத்தில் விடுவதற்காக முடிவு செய்திருக்கோம். அதில் 200 டன் அமோனியம் நைட்ரேட்டை ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு ஏலமும் விட்டுட்டோம். மீதம் இருக்கிற அமோனியம் நைட்ரேட்டையுமே கூடிய விரைவில் அப்புறப்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சுங்க அதிகாரிகள். இதற்கிடையில் தான் சென்னை வெள்ளத்தில் 43 டன் அமோனியம் நைட்ரேட் அடித்துச் செல்லப்படுறதா சொல்லப்படுகிறதே அப்படின்னு கேட்டோம். அது வதந்தி அப்படின்னு சொல்லி பேச்சை முடிச்சுக்கிட்டார் அந்த அதிகாரி. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணமான அம்மன் கெமிக்கல் நிறுவனத்தை நேரில் போய் நம்ம நிருபர்கள் பார்த்தாங்க. அங்கே அந்த நிறுவனம் இப்போ செயல்படவே இல்லையாம். குடோன்லையுமே யாரும் இருப்பதற்காகவோ இல்லை எதுவும் வேலை நடப்பதற்காகவோ எந்த முகாந்திரமும் இல்லை. அதற்கு வெளியில் நின்ற டெம்போ வேன்கள் எல்லாமே ரொம்பவே துருப்பிடிச்சு போயிருந்தது. இந்த சூழலில் தான் அம்மன் கெமிக்கல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் குமரேசனை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். அவர் ஆனால் தொடர்பு கொள்ளவே முடியலை. அவர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்குற பட்சத்தில் அதையும் வெளியிட தயாராக இருக்கிறோம். இது குறித்து கரூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொறியாளர் ரவீந்திரனிடம் பேசினோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரிக்க சொல்லி என்னிடமும் சொல்லியிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல அம்மன் கெமிக்கல் நிறுவனம் செயல்பட்டு வந்ததே பலருக்கும் தெரியாது. இது குறித்து நானும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ரவீந்திரன். அம்மோனியம் நைட்ரேட் மட்டுமல்ல, இது போலவே தமிழகத்தை அச்சுறுத்த மேலும் சில ஆபத்துகள் இருப்பதாக தகவல் கிடைச்சது. அது என்னென்ன அப்படின்னா, தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சூபி தளபதி நம்மளிடம் ஒரு தகவலை சொன்னார். அது என்ன அப்படின்னா, கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு பங்களாதேஷில் 20 டன் ஒயிட் பொட்டாஷ் அந்த நாட்டு பயங்கரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த கைப்பற்றப்பட்ட 20 டன் ஒயிட் பொட்டாஷ் எங்கேருந்து வந்ததற்குன்னு விசாரித்து பார்த்ததில் அந்த 20 டன் ஒயிட் பொட்டாஷ் ஈரோடை அடுத்த கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. இங்கு விவசாயத்தை காரணம் காட்டி ஒயிட் பொட்டாஷ் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு அது இது போன்ற பயங்கரவாத செயல்களுக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்தெல்லாம் அரசு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார் தளபதி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலைகளில் தான் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் நச்சு கழிவுகள் அனைத்துமே அருகிலுள்ள ஒரு ஓடையில் கலந்து அந்த கழிவு நீர் ஒட்டுமொத்தமாக பவானி ஆற்றில் சென்று கலந்துகிட்டு இருக்கு. இதை ஆய்வு செய்த பன்னாட்டு வன உயிர் நிதியமுமே பவானி ஆற்றில் மாசு கலந்திருக்குங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. இது குறித்த நடவடிக்கையும் அரசு எடுத்தே தீரணும். ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ள தமிழ்நாடு குரோமிய தொழிற்சாலையில் 2.27 லட்சம் மெட்ரிக் டன் அளவுள்ள குரோமிய கழிவுகள் மலை போல குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 3500 வகையான மாசுக்கள் நிலம், நீர், காற்று உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் பரவி அது மக்களுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுவுமே அரசால் கவனிக்கப்படுதா என்னன்றது இன்றைக்கு வரைக்குமே தெரியலை. கொடைக்கானலில் உள்ள தனியார் ஆலை ஒன்றில் 17 ஆண்டுகளாக வெளியேற்றப்பட்ட பாதரச கழிவுகள் அந்த பகுதியில் மலை போல குவிஞ்சு சுற்றுச்சூழலை ரொம்பவே மோசமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் 2019 ஆண்டில் அந்த நிறுவனம் அந்த கழிவுகளையாம் அகற்றதா சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த நிறுவனம் அந்த கழிவுகளையெல்லாம் அகற்றுனதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகவே இல்லை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை பகுதியில் 600 ஏக்கர் பரப்பளவில் விஸ்கா சாலை இயங்கி வந்தது. இந்த விஸ்கா சாலை வெளியேற்றக்கூடிய கழிவுகள் பவானி ஆற்றை மிகவும் நச்சுத்தன்மையை கலக்கக்கூடிய ஒன்றாக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மக்கள் எல்லாமே தொடர் போராட்டங்கள் நிகழ்த்தினாங்க. இதன் காரணமாக 2001 ஆண்டு விஸ்கா சாலை நிரந்தரமாக மூடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த விஸ்காஸ் நிறுவனம் வெளியேற்றிய சல்ஃபர் கழிவுகள் மூலமாக இன்றளவுக்குமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலூர் காட்பாடி அருகே ஆந்திர மாநிலத்தின் எல்லையில் அமைஞ்சிருக்கு தமிழக அரசினுடைய வெடிமருந்து தயாரிக்கும் நிறுவனமான டெல். இங்கு 15 வகையான வெடிமருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இவை எல்லாமே கல்குவாரி, நிலக்கரி சுரங்கம், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறைகள் இவற்றையெல்லாம் உடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வெடிபொருட்கள். 2001 ஆண்டு அந்த நிறுவனத்துக்குள்ளே ஏற்பட்ட வெடி விபத்தில் 24 தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. பலரும் கை கால்கள் போன்ற உறுப்புகளை இழந்தார்கள். மேலும் இங்கு தயாரிக்கப்பட்ட பவர்ஃபுல்லான வெடிமருந்தான டைனமிக் என்பது நைட்ரோகிளிசரின் எனும் வேதிப்பொருளால் தயாரிக்கப்பட்டது. இந்த நைட்ரோகிளிசரினை நக்சலைட்டுகள் கள்ளச்சந்தையில் பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழவே மத்திய அரசு அதற்கு நிரந்தரமாக தடை விதித்தாங்க. இந்த நைட்ரோகிளிசரினுக்கு பதிலாக MMAM எனும் திரவத்தை போலிருக்கும் வெடிமருந்து தயாரிக்கப்பட்டது. இது மட்டுமில்லாமல் கோவை பகுதியில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய மருத்துவ கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுறதான குற்றச்சாட்டு பல நாட்களாகவே அந்த பகுதி மக்களால் வைக்கப்பட்டிருக்கு. பலர் இது குறித்து போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் நம்மை சுற்றியே இவ்வளவு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அரசு உடனடியாக தலையிட்டு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கும்பகோணம் பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டு 94 குழந்தைகள் இறந்த பிறகுதான் பள்ளிகளினுடைய பாதுகாப்பு நடவடிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம்ல ஒரு திருமண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 64 பேர் உயிரிழந்த பிறகுதான் திருமண மண்டபங்களில் 2 வழிகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை ஏற்படுத்துகிறாங்க அரசு.
அது மட்டும் இல்லாமல் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதிங்கிற பெண் கொல்லப்பட்ட பிறகுதான் ரயில் நிலையங்கள்லையுமே சிசிடிவி பொருத்துறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. இப்படி ஒவ்வொரு சூழல்லையுமே இழப்புகள் ஏற்பட்ட பிறகுதான் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதுங்கிறது எந்த விதத்துலையுமே சரியாக இருக்காது. தமிழகத்தில் இப்படி அச்சுறுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழல்களில் மக்களுக்கு அதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த வேதிப்பொருட்களையெல்லாம் சரியான விதத்தில் அப்புறப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. அரசு இதில் உடனடியாக தடையிட்டு அந்த வேதிப்பொருட்களை எல்லாம் சரியான விதத்தில் கையாளணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய ஆசையுமே. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படிங்கிற திருக்குறளை அரசும் அரசு அதிகாரிகளும் ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. கண்டிப்பாக இது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுக்கும் அப்படின்னு நம்புவோம். இதுபோன்ற சமூக நிகழ்வுகள் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் பரபரப்பான அரசியல் செய்திகளுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் அப் டு 50% டிஸ்கவுண்ட். தி சென்னை சில்க்ஸ்.